அடுத்து என்னென்ன படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கற நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் நீங்க இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க in #Kollywood updates. இன்னைக்கு First Frameல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது #Vijay. சர்க்கார் படத்துக்கு அப்புறம் விஜய் அட்லி டைரக்ஷன்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. A.J.S Entertainment produce பண்ற இந்த படத்துக்கு A.R. Rahman music compose பண்றாரு. நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்க போறாங்க. பரியரும் பெருமாள் ஃபேம் கதிர் யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸை இப்ப அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் ஜனவரி 21st இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. #Arya. கஜினிகாந்த் படத்துக்கு அப்புறமா ஆர்யா மகாமுனி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இது போக சூர்யாவோட காப்பான் படத்துலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா மிருதன் டிக் டிக் டிக்னு வித்தியாசமான ஜேர்னல்ல படங்கள் எடுக்கிற டைரக்டர் சக்தி சவுந்தர ராஜன் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இப்ப இந்த படத்தோட டைட்டில் டெட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. #Udhayanidhi Stalin. Udhayanidhi Stalin Seenu Ramasamy டைரக்ஷன்ல கண்ணை கலைமானே படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா KS அதியமான் டைரக்ஷன்ல ஹாரர் ஜேனல்ல உருவாகிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கயல் ஆனந்தி உதயநிதி ஸ்டாலினுக்கு பேரா நடிக்கிறாங்க. யோகி பாபு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ BGல நடந்துட்டு இருக்கு. இந்த இயர் எண்டுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. #Sushindran. டைரக்டர் சுஷிந்திரன் ஜீனியஸ் படத்துக்கு அப்புறமா கென்னடி கிளப் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல சசிகுமார் பாரதி ராஜா இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா ஏஞ்சலினா சாம்பியன் அடுத்தடுத்த படங்கள்ல டைரக்ட் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் பிலிம் பண்ண போறதாவும் அதுல ஐஸ்வர்யா ராஜேஷ் கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோஷியல் மீடியால இப்போ என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த செக்மெண்ட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க in #SocialMediaUpdates. அடுத்ததா நம்ம பார்க்க போறது #NGK. செல்வராகவன் டைரக்ஷன்ல சூர்யா NGK படத்துல நடிச்சிருக்காரு. 2018 தீபாவளிக்கே ரிலீஸ் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட இந்த படம் சம் அன்அவாய்டபிள் ரீசனால 2019 தமிழ் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதாகவும் சூர்யாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததாகவும் செல்வராகவன் அவரோட ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சாய் பல்லவி ரகுல் பிரீத் சிங் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்ப இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல் ஸ்விங்ல போய்கிட்டு இருக்கு. #Prabhudeva. Shakti Sidambaram டைரக்ஷன்ல பிரபுதேவா நடிச்சு முடிச்சிருக்கிற படம் Charlie Chaplin 2. 2002ல ரிலீஸ் ஆன சார்லி சாப்ளினோட செகண்ட் பார்ட்டா உருவாகி இருக்கிற இந்த படத்துல பிரபு நிக்கி கல்ரானி ஆடா ஷர்மா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்ப இந்த படம் ஜனவரியிலே ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. JV Prakash Kumar. மியூசிக் டைரக்டரா இருந்து ஆக்டரா ஆனதுக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு JV பிரகாஷ் குமார். அந்த வகையில மணிரத்னம் ப்ரொடக்ஷன்ல படைவீரன் டைரக்டர் தனசேகரன் டைரக்ட் பண்ண போற அன்டைட்டில் ப்ராஜெக்ட்லயும் நடிக்க போறாரு. இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்ப இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண ஐஸ்வர்யா ராஜேஷ் கமிட் ஆகி இருக்காங்க. #Babi Simha. ஹீரோ வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு பாபி சிம்மா வெரைட்டியான ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஹீரோவா நடிச்சு முடிச்சிருக்கிற அக்னி தேவ் படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணியிருந்தது. இப்ப இந்த படத்தோட டைட்டில அக்னி வெஷஸ் தேவின்னு மாத்திருக்காங்க. இந்த படம் February or Marchல ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. #Toollet. இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் செய்யப்பட்டு உலகம் முழுக்க பாராட்டுகளை பெற்ற இந்த படத்துல முழுக்க முழுக்க புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. February 2019ல ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுற இந்த படத்தோட டீசரை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் பார்த்தோம். அடுத்ததா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடான்னு மற்ற மொழிகள்ல இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் இந்த செக்மெண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க in #Akkam Pakkam. அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது #83. பாலிவுட்ல இந்தியன் கிரிக்கெட்டர் கபில் தேவோட பயோபிக்கா உருவாக்கிட்டு இருக்க படம் தான் 83. ரன்வீர் சிங் மெயின் லீட்ல நடிக்கிறாரு. தமிழ்நாடு கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் ரோல்ல ஜீவா நடிப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த நியூஸை ஜீவா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் 100 crore பட்ஜெட்ல உருவாக போறதாகவும் பெரும்பாலான போர்ஷன்ஸ் லண்டன்ல ஷூட் பண்ண போறதாகவும் படத்தோட ஷூட்டிங் மேல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் ஜெர்சி. கௌதம் தின்னனூரி டைரக்ஷன்ல நானே நடிச்சு முடிச்சிருக்க படம் ஜெர்சி. கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி அவுட் அண்ட் அவுட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா உருவாகியிருக்கிற இந்த படத்துல சத்யராஜ், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இம்பார்ட்டன்ட் ரோல்ல பிளே பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. April 19, 2019 ரிலீஸ் ஆக போற இந்த படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டாக் மரகர் அரபிக் கடலின்டே சிம்ஹம். மலையாள சினிமாவோட மிக முக்கியமான இயக்குனரான பிரியதர்ஷன் டைரக்ஷன்ல மோகன்லால், கீர்த்தி சுரேஷ், கல்யாணி பிரியதர்ஷன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் எப்பிக்கா உருவாயிட்டு இருக்க இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷனோட போர்ஷன் முடிஞ்சிட்டதாகவும் தன்னோட அப்பாவோட டைரக்ஷன்ல நடிச்சது புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததாகவும் கல்யாணி பிரியதர்ஷன் ட்வீட் பண்ணியிருக்காங்க.